வெல்கம் பேக் டு போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா உங்களுக்கு தமிழனை பார்த்தானே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீஃபாகவே நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம ஃபோன் வந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நல்ல சூப்பரான கிளாரிட்டி வந்து நம்ம கேமரா இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போக 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 கிளாரிட்டி வந்து கம்மியாயிருது. அது வந்து உண்மையாலுமே கம்மியாகுதா இல்லை நம்மளோட இலுமினாட்டியா அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து நம்ம கேமரா வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், அதை வந்து ஃபோட்டோ எடுக்க முன்னாடி ரெண்டு தொட வருன்னு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுங்க. அது வந்து எல்லாருக்குமான டிப்ஸ் தான். அந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம தொடக்கும் போது ஒரு நல்ல சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து நம்ம கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பர்டிகுலரான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசுறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ஃபோன் வந்து வாங்கும்போது இப்போ 2018 வாங்குறோம்னு வைங்களா, இப்போ 2020 அதுக்குள்ளே எவ்வளோ இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்துருது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கும்போது ஒரு 16 MP கேமரா இருந்துச்சு, இப்போ 64 MP வரைக்கும் வந்துருச்சு, இனி 500-400 வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த பிட்வீன் இந்த கேப்பில் வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வாங்கும்போது வந்து அந்த டைமில் வந்து அதுதான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த கேமரா வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது, அதாவது இந்த டெக்னாலஜியோட அந்த டெக்னாலஜி வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப ஒரு கேவலமான ஃபீல் தான் கிடைக்கும். எதுக்கு அப்படின்னா, அப்போ வந்து அது நல்லா இருக்கும், இப்போ வந்து இது வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு இலுமினாட்டி உங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து அந்த புது ஃபோனை பார்க்கும்போது அந்த பழைய ஃபோனில் வந்து அது இல்லையே இது இல்லையே தோணிக்கிட்டு இருக்கும். அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஃபோனில் இந்த பேக்கில் இருக்கு பார்த்தீங்களா கேமரா, அதாவது இந்த பேக் கவரில் கேமரா இருக்கிற போர்ஷனில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க பர்டிகுலரான அந்த கேமராவோட கிளாஸ் இருக்குல்ல, இந்த கேமரா வந்து இந்த பாடியோட ஒட்டி தான் இருக்கும், உள்ளே இருக்கிற பாடியோட ஒட்டி தான் இருக்கும். பேக்கில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்களா, அந்த கவர் கிளாஸ் வந்து ரொம்ப அதோட ஸ்க்ராச் ஆயிடும், அதுக்குள்ளே அழுக்காயிரும். ஸோ வந்து நம்ம கொஞ்ச வருஷமாக அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, குறிப்பிட்டது ஒரு 6 இல்லைனா 3 யூஸ் பண்ணும்போது அது தன்னால் அப்படியே வந்து கிராக் ஆக தொடங்கிடும். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அமேசானில் அதெல்லாம் உங்களோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி பேக்கில் இருக்க கேமரா டெம்பர் கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை போய் நீங்கள் எதுக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது உடஞ்சா கூட மாற்றிடலாம். அது வந்து கிராக் ஆச்சுன்னா நம்ம புதுசாக கிராக் ஆக்கி மாற்றும் போது அதோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு புரியும். நான் போய் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ப்ரூஃபாகவே அதை பார்த்தலாம். ஏன் முன்னாடி இருக்க இந்த ஃபோனில் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து இப்போ வந்து இந்த கவர் போட்டு நார்மலாக எடுத்த ஃபோட்டோ. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோனில் இருக்க அந்த பேக் கேஸை வந்து கலட்டிட்டு இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம பேக் கேஸை கழட்டிட்டு எடுக்கிற ஃபோட்டோ. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற ரெண்டு ஃபோட்டோவும் இதோட கம்பேரிசன் தான். அதாவது ஃபஸ்ட்டு இந்த கலட்டாமல் அந்த கிராச் ஆனி எப்படி இருந்துச்சோ, இப்போ வந்து எப்படி அந்த பேக் கேஸை கழட்டிட்டு கிராச் இல்லாமல் சூப்பரான ஃபோட்டோ வந்துருக்கு. அப்போ இது வந்து நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தது என்னோட ஃபோனோட ப்ராப்ளம் தான் அப்படின்னு. ஆனால் இது ஃபோனோட ப்ராப்ளம் கிடையாது. ஃபோன் வந்து நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி அதே பிக்சலில் தான் இருக்கும். சிலப்போ மேபி ஆப்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்திருக்கும். ஸோ அதை வந்து விட்டுருங்க. மூணாவது விஷயம், இந்த கேமரா கிளாரிட்டி குறையிறதுக்கு மூணாவது விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னா, கூகுள் கேமரா அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கே பார்த்தாலும் கூகுள் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கூகுள் கேமரா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, ஃபோட்டோகிராஃபருக்கு தேவையான சூப்பரான செம்மையான ஆப் தான் இந்த கூகுள் கேமரா. ஆனால் அந்த கூகுள் கேமரா வந்து நம்பக்கூடாது, சில டைம் தான் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது. நான் வச்சிருக்க போக்கோ எக்ஸ்ட்ரில் வந்து இந்த கூகுள் கேமரா வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். இந்த கேமராவில் என்ன தான் இருக்குன்னு, நார்மல் கேமராவுக்கும் இந்த கூகுள் கேமராவுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. இந்த நான் வச்சிருக்க போக்கோ எக்ஸ்ட்ரில் வந்து நல்ல கிரெயின்ஸ் வந்து ஒழுகும், நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது சூப்பர் கிரெயின்ஸ் வந்து அதில் அப்படி தன்னால் ஒழுகும். ஆனால் இந்த கூகுள் கேமரா வந்து அந்த பிக்சல் வந்து ஜூம் பண்ணும்போது செம்ம கிளாரிட்டியாக இருந்துச்சு, நான் எடுத்து பார்த்தேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டணுமே அப்படின்றதுக்காக நீங்கள் பார்த்துட்டு இந்த ரைட் சைடில் பார்க்குறது என்னன்னா, என்னோட எம்ஐ ஃபோனில் எடுத்தது, இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கூகுள் கேமராவில் எடுத்தது. இது ரெண்டையுமே நம்ம ஜூம் பண்ணி போமோ, ஜூம் பண்ணி பார்த்தா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த கூகுள் கேமரா வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். ஆனால் இல்லை பேசிக்காக என்னன்னா, கூகுள் கேமராது நார்மலாக ஒரு கேமரா ஆப் தான். அந்த கேமரா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதில் வந்து மேபி இந்த ப்ரோ மோடு அது மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு சூப்பரான பிக்சல் உடையாமல் ஃபோட்டோ கிடைக்கிறது இந்த கூகுள் கேமரா தான் தேவைப்படுது. இப்போ வந்து இந்த கூகுள் கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல என்ன பண்ணிங்கன்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ள போகிறீங்க, போயிட்டு வந்து ஜி கேம் அப்படின்னு அடிச்சு கொடுங்க. ஜி கேம் அடிச்சு கொடுத்தோன்னே ஒரு ஆப் வரும். என்ன ஆப்னா ஜி கமாண்டர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து அடுத்து வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஓப்பன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே செக்கிங் அப்படின்னு ஒன்று வரும். ஓப்பன் பண்ணோன்னா அது செக்கிங் அப்படின்னு ஒன்று வரும். அதில் வந்து கேமரா 2 API மோடியூல் இஸ் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா, பச்சை கலரில் வந்துருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க யுவர் ஜி கேம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜி கேமை கொடுத்தோம்னா நமக்குள்ள டிவைஸோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் தான் டவுன்லோட் பண்ணணும். கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் டிலே ஆகிட்டு என்ன வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் நேரம் கழிஞ்சு என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஃபோனு எந்த கம்பெனி என்ன மாடலு அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அதுக்கு ஏற்ற கூகுள் கேமராவோட அதோட அதுக்கு ஏற்ற கூகுள் கேமரா வந்து எந்த வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு வந்து காட்டிடும். ஸோ வந்து இதை நம்ம கொடுத்துட்டு ஒன்றுமே பண்ணணும், ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தோம்னா
அலோவ் கேட்கும், அப்படியே டவுன்லோட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துட்டு இது வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க, ஓப்பன் ஆகும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல எம்பி வாலா ஒரு மொபைல் போட்டோகிராஃபியை பற்றி தரமான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதோட பிளேலிஸ்ட் வந்து இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம டைம் இருந்தால் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, சி யூ.